திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்படும் பணி தொடங்கியுள்ளது. அப்போது அதிகாரிகளிடம் கடைக்காரர்கள் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், அவர்களுக்கு முன்னறிவிப்பு ஏதேனும் வழங்கப்பட்டதா? அங்குள்ள நிலை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரவீனா. அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலுக்கு கார்த்திகை மாதம் துவங்கிறதே ஐயப்ப குலத்திற்கு ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர். பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் மலையடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவ்வப்போது ஆக்கிரமிப்பு கடைகளை கோயில் அதிகாரிகள் ஊழியர்கள் உதவியுடன் அகற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மலையடிவாரத்தில் குடமுழுக்கு அரங்கம் முன்பு ஆக்கிரமிப்பு கடைகளை கோயில் அதிகாரி அகற்றி வந்தனர். அவ்வப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த பெண் வியாபாரிகள் தண்ணீர் விட்டு அழுது கடைகளை அகற்ற வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வந்து ஆக்கிரமிப்பு கடைக்காரர்களை சிலர் அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திலிருந்து போலீசார் ஆக்கிரமிப்பாளர்களை வந்து அப்புறப்படுத்தி பொருட்களை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். மேலும் வந்து தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறி மலையடிவாரத்தில் கடைகளை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என கூறி கடைக்காரர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு அகற்ற நடைபெறுவதாகவும் பக்தர்களுக்கு இடையூறு கடைகள் அமைக்க கூடாது என கோயில் அதிகாரிகள் கண்டிப்புடன் தெரிவித்தனர். மலையூர் அடிவாரத்தில் வந்து பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.